போன வீடியோவில் நம்ம டீடாக்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். மூளையில் எப்படி கழிவுகள் சேருது, எக்ஸ்டர்னல் சோர்சஸ் லைக் டிவி, நியூஸ் மீடியா, நியூஸ் பேப்பர், சோஷியல் மீடியா மூலிமா எப்படி நம்ம மூளையில் கழிவுகள் சேருது, அண்ட் நம்ம லைஃப் எப்படி டிஸ்ட்ராக்டடாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 30-40% டிஸ்ட்ராக்ஷன் தான் நம்ம லைஃப்பில் ஆட் பண்ணுது. மீதி இருக்கிற ஒரு 60-70% பார்த்திங்கன்னா நம்ம மனசில் தோன்ற எண்ணங்கள்னால வர டிஸ்ட்ராக்ஷன் தான். ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். எப்படி எண்ணங்களை சரியாக வச்சுக்கிறது, எப்படி நம்ம மைண்டை கரெக்டாக வச்சுக்கிறது மூலிமா, திங்கிங்கை கரெக்டாக வச்சுக்கிறது மூலிமா நம்ம லைஃப்பில் ஃபுல் ஃபோக்கஸ்டாக நம்ம கோல்ஸை அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பேசலாம். ஒரு 100-150 வருஷம் வாழ்ந்த மனிதர்களுக்கு பார்த்திங்கன்னா டிவி இருக்காது, நியூஸ் இருந்திருக்காது, மீடியா இருந்திருக்காது, இன்றைக்கி இருக்கிற இன்ஃபர்மேஷன் ஆக்சசபிலிட்டி எதுவுமே இருந்திருக்காது. ஆனால் அப்படி இருந்தும் எல்லாருமே ஜெயிச்சிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அப்போ வாழ்ந்த மனிதர்களுக்கு டிஸ்ட்ராக்ஷனாக எது இருந்திருக்குன்னா அவங்க மனசில் தோன்ற எண்ணங்கள் மட்டும்தான். ஸோ இந்த எண்ணங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சில நேரத்தில் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் அமையும், சில நேரத்தில் வந்து நமக்கு டிஸ்ட்ராக்ஷனாகவும் அமையும். ஸோ அப்படிப்பட்ட எண்ணங்களில் வந்து ஒரு 2 கேட்டகரியாக பிரித்து நம்ம பார்ப்போம். அது இப்படி பார்த்ததுக்கப்புறம் அது எப்படி சரி செய்கிறதுங்கிறதும் நம்ம அப்படியே தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். முதல் கேட்டகரி பார்த்திங்கன்னா நம்ம லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ், நம்ம கற்றுக்கிட்ட நாலேஜ் இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு பர்செப்ஷனை, ஒரு பிலீஃப் சிஸ்டமாக நம்ம க்ரியேட் பண்ணியிருப்போம். இப்போது உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் ஒரு இடத்துல வந்து ஒரு கடன் கொடுத்து உங்கள் நண்பர் வந்து திருப்பி கொடுக்கலனா திருப்பி நீங்கள் வந்து கடன் கொடுக்க போகிறதுக்கு யோசிப்பீங்க. ஸோ இந்த நாலேஜ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ்லேருந்து வந்தது. இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை அனுபவங்களை வச்சும் நீங்கள் மற்றவங்க வாழ்க்கையில் நடந்ததை வச்சும் ஒரு பர்செப்ஷன், ஒரு நாலேஜை நீங்கள் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் வரும்போது திருப்பி வந்து ஆல்ரெடி நடந்த விஷயங்களை வச்சு நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட் எடுப்போம். இது வந்து நமக்கு நல்ல விதத்துலையும் பயன்படும், சில நேரத்தில் வந்து நம்ம முயற்சியை தடை செய்கிறதுக்கும் அது பயன்படும். இப்போ முயற்சியை தடை செய்கிறது நல்ல விஷயத்துக்கு எப்படி பயன்படும்னா, இப்போ வந்து ஸ்னேக் வந்து ஒரு பாய்சனஸான ஒரு விலங்கு அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம், பார்த்துருக்கோம். அப்படிங்கிறப்போ ஒரு பாம்பை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு போவோம், போய் பாம்பு எடுத்து கொஞ்ச மாட்டோம் இல்லையா. அதே மாதிரி தான் இப்போது இந்த மாதிரி, அதாவது நம்ம நாலேஜும் நம்ம லைஃப் எக்ஸ்பீரியன்ஸும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம உதவுது. இப்போது எப்படி நமக்கு அஃபெக்ட் பண்ணுது, டிஸ்ட்ராக்ஷனாக அமையுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி ஒரு முயற்சி செஞ்சுருப்பீங்க, தோற்றுருப்பீங்க. அது ஆனால் திருப்பி அந்த முயற்சியை எடுக்கும்போது அதான் ஆல்ரெடி தோத்துட்டோமே அப்படிங்கிற ஒரு வலி வேதனை உங்களை அடுத்த இடத்துக்கு போவிடாமே தடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி எண்ணங்களை ஹேண்டில் பண்ணுறது தான் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் நாலேஜ் மூலிமா வர டிஸ்ட்ராக்ஷன் கொடுக்குற தாட்ஸ். ஸோ இந்த எண்ணங்களை தனியாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். இன்னொரு விதமான எண்ணங்கள் எப்படி வரும்னா, சில நேரங்களில் உங்களுக்கு வந்து இனம் புரியாத ஒரு பயம், ஒரு சம்மந்தமே இல்லாத எண்ணங்கள், எண்ண ஓட்டம் வேகமாக வந்துகிட்டே இருக்கும். இதை வந்து சில நேரத்தில் ரூமினேஷன் தாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு சைக்கிள் மாதிரி திரும்ப 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 வந்துகிட்டே இருக்கிறது. இப்படி வந்துகிட்டே இருக்கும்போது உங்களை ரொம்பவே இந்த எண்ணங்கள் வந்து அஃபெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இந்த லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் நாலேஜை பேஸ் பண்ணி வர எண்ணங்கள் ஒரு பக்கம், இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாத, இனம் புரியாத, ஆட்டோமேட்டிக்காக தோன்ற எண்ணங்கள் ஒரு பக்கம். ஆனால் இந்த ரெண்டு விஷயத்துலேயும் காமனாக இருக்கிற ஒரு பாயிண்ட் என்னென்னா, ரெண்டு விதமான எண்ணங்களுமே ஆட்டோமேட்டிக்காக வர்றது நம்ம மனசுலேருந்து, நமக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காகவே இந்த எண்ணங்கள் நமக்குள்ளே வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது மூலிமா நம்மளுடைய லைஃப்பை பெட்டர் ஆக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணங்கள் ஆட்டோமேட்டிக்காக வருது, தானாக வர எண்ணங்களை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நம்ம திங்கிங் மூலிமா தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியும். ஸோ உங்களுடைய திங்கிங்கை நீங்கள் வந்து எந்த எண்ணத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, எந்த எண்ணம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான எண்ணம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அந்த எண்ணத்துக்கு மட்டும் நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுத்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அங்கே மட்டும் நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நெகட்டிவ் தாட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அதோட இம்பார்ட்டன்ஸ் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களை விட்டு போயிடும். ஸோ சிம்பிளாக சொல்கிறது என்னென்னா, உங்களுடைய நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையும் வரும்போது இக்னோர் பண்ணிவிடுங்க. அது பின்னாடி சிந்திக்கிறதோ, தேவையில்லாமல் போய் சிந்திக்கிறதோ அது பின்னாடி போகாதீங்க. நெகட்டிவ் தாட்ஸ் வர்றதும் பாசிட்டிவ் தாட்ஸ் வர்றதும் எல்லாமே நம்ம மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக தான் வந்துட்டுருக்கு. அது எதுவுமே வந்து ஒரு சுவிட்ச் மாதிரி கிடையாது, சுவிட்சை போட்டால் ஆஃப் ஆன் ஆகும் ஆஃப் ஆகுங்கிற மாதிரி. ஸோ நம்ம கண்ட்ரோலபிள் சுவிட்ச் எங்கே இருக்குன்னா நம்மளுடைய சிந்தனையில் தான் இருக்குது, திங்கிங்கில் தான் இருக்குது. அதனால ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா அது கண்டுக்காமல் விடுறது ரொம்ப ஈஸி, உங்களுடைய ஆற்றலை வந்து ரொம்பவே சேகரிக்கும். என்ன காரணம்னா, இப்போ நீங்கள் வந்து திங்க் பண்ணும்போது
ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய எனர்ஜி வந்து செலவாக ஆரம்பிக்கும். இப்போது ஒரு பாசிட்டிவான ஒரு தாட் வரும்போது அது பின்னாடி நீங்கள் திங்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லை பாசிட்டிவ்ங்கிறத விட இப்போ ஒரு சுச்சுவேஷன் இருக்குது, அதுக்கு ஒரு பாசிபிள் சொல்யூஷன் நீங்கள் தேடும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு ஒரு எனர்ஜி செலவாகும். இல்லை ஒரு யூஸ்லெஸ்ஸே இல்லாத ஒரு நெகட்டிவ் தாட் வரும்போது அது பின்னாடி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக போயிட்டீங்கன்னா உங்களுடைய ஆற்றல் வந்து உங்களுடைய எனர்ஜி வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போது நீங்கள் ஸ்ட்ரெஸ் வருது இல்லை டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி ஸ்டேஜஸ்லலாம் பாருங்களேன், உங்கள் மனசில் நெகட்டிவ் தாட்ஸ் வந்துட்டே இருக்கும், நீங்கள் திங்க் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அதனாலேயே உங்களுக்கு வந்து அடுத்த வேலை செய்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இல்லை டிப்ரெஸ்டாக இந்த ஸ்டேஜை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் எந்த வேலையுமே நீங்கள் செய்ய போயிருக்க மாட்டீங்க. நீங்கள் வந்து பெட்லேயே படுத்துட்ருப்பீங்க, இல்லை யாரையும் மீட் பண்ணுறதுக்கு எந்த மோட்டிவேஷனுமே இருக்காது, ஒரு செயல் செய்யவே உங்களுக்கு ஆர்வம் இருக்காது. என்ன காரணம்னா உங்களுடைய எண்ணங்களே உங்களோட மொத்த எனர்ஜியும் பிடிச்சி இழுத்துட்ருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவீங்க. ஸோ ரொம்ப சுலபமான ஒரு வழி திங்கிங்கை கரெக்டாக வச்சுட்டு நெகட்டிவ் தாட்ஸை கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணுறது. இதை எப்படி ஈஸியாக லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயம் நீங்கள் எடுங்க. அதாவது மெடிடேஷன் ரொம்ப ஈஸியான வழி. நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி ஸ்பெண்ட் பண்ணி உங்கள் ப்ரீத்தை வந்து வாட்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு ஃபோக்கஸ் பில்டாக ஆரம்பிக்கும். ஆக்சுவலி இந்த ஆக்டிவிட்டியோட இன்டென்ஷன் என்னென்னா உங்கள் மனசில் வர எண்ணங்களை தவிர்த்துட்டு எப்படி இயங்குறது எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கிறத பற்றி சொல்கிற விஷயந்தான் இது. இப்போ நீங்கள் வந்து ப்ரஷ் பண்ணும்போதோ இல்லை ஏதோ ஒரு சின்ன ஆக்டிவிட்டி சூஸ் பண்ணிக்கோங்க டெய்லியும், ப்ரஷ் பண்ணும்போதோ இல்லை மெடிடேஷனில் வாக்கிங் ஒரு 10 நிமிஷம் நடக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது உங்கள் முழு கவனத்தையும் அந்த செயல் மேலே வச்சுட்டு எண்ணங்கள் வரும்போது அதை இக்னோர் பண்ணிவிட்டு அந்த செயல் மேலே கவனம் செலுத்துங்க. அந்த செயலுக்கு யூஸ்ஃபுல்லாக வர எண்ணங்களுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து திங்கிங் கொடுத்து பண்ணுங்கள். இப்போது யூஸ்வலாக நீங்கள் ப்ரஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் நினச்சி ப்ரஷ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த நாளில் நமக்கான பிரச்சனைகள்லாம் முதல்ல நம்ம மனசுக்கு வந்து நிற்குமே தவிர நிறைய எண்ணங்கள் ரேண்டமாக அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு உங்கள் ப்ரஷிங் மேலே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அடுக்கடுக்காக நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஃபோக்கஸ் ரொம்ப அதிகமாகும், எண்ணங்களை மீறி நீங்கள் வந்து செயல்பட ஆரம்பிப்பீங்க. ஸோ இதுதான் இந்த ஆக்டிவிட்டியோட ஒரு இம்பார்ட்டன்ஸ். ரெண்டாவது, நம்ம எண்ணங்களை எப்படி சரி செய்யலாம்னா, அதாவது சரி செய்கிறதுன்னு இல்லை எப்படி நம்ம வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிலீஃப் சிஸ்டமை கொஞ்சம் கரெக்ட் பண்ணுறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ், நீங்கள் கற்றுக்கிட்ட நாலேஜ், உங்கள் இன்ஃபர்மேஷன், அதாவது உங்கள் மனசில் என்னென்னலாம் டேட்டா இருக்கோ அதை வச்சு தான் நீங்கள் உங்கள் லைஃப்பை நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க, ஒரு பிலீஃப் சிஸ்டம் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் வந்து அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறது மூலயமா உங்களுடைய எண்ணங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாற ஆரம்பிக்கும். இப்போது முதல் விஷயம் எப்படி, அதாவது சில ஒரு நாள் 2-3 ப்ராக்டிஸஸ் சொல்கிறேன், நீங்கள் அப்படியே லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் ஸ்லோவாக பண்ணுங்கள். ஒன்று வந்து அஃபர்மேஷன் ஆடியோஸ் கேட்குறது. நீங்கள் நிறையா யூடியூப் சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா அஃபர்மேஷன் ஆடியோஸ் போட்டிருப்பாங்க. அந்த அஃபர்மேஷன்ஸ் ஆடியோஸை நீங்கள் ரெகுலராக கேட்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிலீஃப் சிஸ்டம் ஓவர் த பீரியட் சேஞ்ச் ஆகும். ரெண்டாவது, விஷுவலைசிங் யுவர் சொல்யூஷன். அதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு, அதுக்கு நீங்கள் திங்கிங் ரொம்பவும் நீங்கள் கொடுத்துட்டே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரச்சனையை பார்க்காம அதில் இருக்கிற சொல்யூஷன் என்னவோ அதை வந்து நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறது. அதாவது உங்களுக்கு ஒரு தடை இருக்குது, அதை தாண்டி தான் உங்களுடைய கோல் இருக்குது அப்படின்னா அந்த கோலை அடைஞ்சால் அச்சீவ் பண்ண மொமெண்ட் எப்படி இருக்குது அதை நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட மைண்டு வந்து ப்ராப்ளமை ஃபோக்கஸ் பண்ணுற மைண்டை தாண்டிட்டு ப்ராப்ளம் சால்விங்கை நோக்கி போயிடும். அந்த பிரச்சனை எப்படி தீர்க்கறதுன்னு நீங்கள் உங்கள் தாட்ஸே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிடும். மூணாவது ப்ராக்டிஸ் வந்து ஜேர்னலிங். அதாவது உங்களுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் உங்களுடைய பெஸ்ட்டு திங்ஸ் இருக்கும் இல்லையா, உங்களை நீங்களே லவ் பண்ணி, அதாவது உங்களை பற்றி நீங்களே பெருமைப்படுற விஷயம், அதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு ஜேர்னலில் டெய்லியுமே எழுதுகிற ஹேபிட்டை ஃபாலோ பண்ணுங்கள். இது பண்ணுறதுனால என்ன ஆகும்னா உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை உங்களுக்கே அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ உங்களோட பிலீஃப் சிஸ்டம் லைஃப்பில் என்ன நடந்தாலும் சரி பார்த்துக்கலாம் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் தன்னம்பிக்கை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நான் சொன்ன இந்த ப்ராக்டிசஸ் நீங்கள் ஃபாலோ தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ண ஓவர் த டைம் வந்து நீங்கள் திங்கிங்கை நல்லாவே மாஸ்டர் பண்ணிடுவீங்க. உங்கள் தாட்ஸை வந்து எப்படி சூஸ் பண்ணி எப்படி உங்கள் லைஃபுக்கு சரியான விதத்தில் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே க்ரியேட் ஆகிடும். ஸோ இது மூலிமா உங்கள் லைஃப் கோல்ஸை ஈஸியாக நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டு போயிடலாம். என்ன மாதிரி சூழ்நிலை வந்தாலும் அதை சமாளிக்கிற தைரியம் தன்னம்பிக்கை உங்களுக்கு வந்துடும்.
இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி மென்டல் ஹெல்த் மென்டல் வெல்னஸ் ரிலேட்டடான வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸஸை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.